Welcome to Raksha's Craft and Cooking. Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டெசர்ட் கவுனி அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கவுனி அரிசி பாயாசம் செய்ய இன்னைக்கு நான் அரை கப் கவுனி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். கவுனி அரிசியை வந்து நம்ம ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம். கவுனி அரிசி எப்போவுமே குக் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால இன்னைக்கு நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம கவுனி அரிசி நல்லா ஊறிடுச்சு, இதை நம்ம வந்து இப்போ ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். கவுனி அரிசி வேக வைக்கிறதுக்காண்டி நம்ம இப்போ 2 கப் தண்ணி சேர்த்திடலாம். நம்ம இதை வந்து ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் இறங்கின பிறகு நம்ம குக்கரை திறக்கலாம். கவுனி அரிசி சூப்பராக வெந்துருச்சு, இதை நம்ம வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் பால் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் கவுனி அரிசிக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்க்க போகிறேன். சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாயாசம் நல்லா கொதிச்சு வருது, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கவுனி அரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கவுனி அரிசி பாயாசம் வந்து ஜில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கவுனி அரிசி வந்து எப்போவுமே நேச்சுரலாகவே சூவியாக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும்.